வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம எக்ஸைஸ் 1.3 நைன்த் சம் பார்க்கலாம். ஷோ தட் த ரிலேஷன் xy இஸ் ஈக்குவல் டு -2 இஸ் எ ஃபங்க்ஷன் ஃபார் அ சூட்டபிள் டொமைன். ஃபைண்ட் த டொமைன் அண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ டொமைன் ரேஞ்ச் ரெண்டுமே இந்த ஃபங்க்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா xy இஸ் ஈக்குவல் டு -2 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ xy இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ y அப்படியே வச்சுட்டு எக்ஸ் இன்சைட் பண்ணுவாங்க. y இஸ் ஈக்குவல் டு -2/x. இப்போ டொமைன் அப்படிங்கிறது என்னங்க? ஃபார் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், எதெல்லாம் எக்ஸோட வேல்யூஸ் பாசிபிளாக இருக்குதோ அதுதான் நம்ம டொமைன் எடுத்துக்குவோம். இப்போ இங்கே எக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா டினாமினேட்டில் இருக்குது. ஸோ டினாமினேட்டில் இருக்கோம்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கக்கூடாது? 0 ஆகக்கூடாது. டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா அது வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும், இல்லைங்களா? அப்போ டொமைன் வந்து 0 எலமெண்ட்டை தவிர வேறு எந்த எலமெண்ட் போட்டாவும் எக்ஸுக்கு வேல்யூ போட்டாவும் ஒய்க்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ தெரஃபோர் டொமைன் இஸ் ஈக்குவல் டு, அல்லது ஒய் எக்ஸிஸ்ட், த வேல்யூ ஆஃப் ஒய் எக்ஸிஸ்ட், வேல்யூ ஆஃப் ஒய் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸப்ட், ஒரே ஒரு வேல்யூக்கு மட்டும், என்னது? எக்ஸப்ட் 0. அப்போ நம்ம டொமைன் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0, நான் 0 ரியல் நம்பர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஞ்சு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போ எக்ஸ் ஆன்சைட் பண்ணிட்டு ஒய் ஆன்சைட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2/y. ரேஞ்சுங்கிறது என்னன்னு சொன்னேன், ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஒய்ன்னு சொன்னேன். இங்கே அதே மாதிரி தான், வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட், the value of x exist for all possible, all values of y, all values of y except 0. அப்போ ரேஞ்சும் அதே மாதிரி தாங்களா, 0 தவிர வேறு எந்த வேல்யூ போட்டாலும் நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ மேப் ஆகும், இல்லைங்களா? அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0, தட் மீன்ஸ் நான் 0 ரியல் நம்பர். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.